இந்தியாவின் நம்பர் ஒன் முதல்வர் என்று முன்னணி ஊடகங்கள் மட்டுமின்றி பிற மாநில முதல்வர்கள் கூட பாராட்டும் வகையில் தனிநிமிர்ந்த தமிழ்நாடு தனித்துவமான பொன்னாடு என்று திராவிட மாடல் ஆட்சி நடத்தி தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக மாற்றி காட்டிய மாண்புமிகு முதல்வர் தலைவர் அவர்களுடைய அவர்களை வணங்கி இன்று சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நாமக்கல் மாவட்டத்தின் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா, முடிவுற்ற பணிகளை துவக்கி வைத்தல் மற்றும் அரசு நல உதவிகள் வழங்கும் இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்க வருகை தந்துள்ள முடியுமா நம்மால் என்பது தோல்விக்கு முன்னால் வரும் தயக்கம், முடித்தே தீர்வோம் என்பது வெற்றிக்கான தொடக்கம் என்ற உறுதியோடு வருங்கால இளைய தலைமுறையினரையும் தமிழ்நாட்டையும் வழிநடத்த வந்திருக்கும் எங்கள் இளைய தலைவர் மாண்புமிகு இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களே, இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள நாமக்கல் மண்ணின் மைந்தர் மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் எங்களது போற்றுதலுக்குரிய தம்பி ராஜேஷ்குமார் அவர்களே, இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் AKP சின்ராஜ் அவர்களே, வரவேற்பு நிகழ்த்தியுள்ள மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களே, திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்களே, சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் பொன்னுசாமி அவர்களே மற்றும் இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அரசு துறை அதிகாரிகளே, நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து துறைகளுடைய அதிகாரிகள் பெருமக்களே, பெருந்திரளாக வருகை தந்திருக்கின்ற பயனாளிகளே, மாவட்டத்திலிருந்து வருகை தந்துள்ள மகளிர் சுய குழுக்களைச் சேர்ந்த சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தினை உரித்தாக்கி கொண்டு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஒப்பற்ற தலைவர் அவர்கள் மகளிர் சுய குழுவினை சென்ற முறை ஆட்சி பொறுப்பிருந்த போது எவ்வாறு சிறப்பாக வழிநடத்தி இன்று மகளுடைய வாழ்க்கை மேம்படுவதற்கு இன்று காரணகர்த்தாவாக இருக்கின்றாரோ அந்த நிலையிலே தேர்தல் அறிக்கையிலேயே அறிவித்தபடி அந்த அவளுக்கான அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்து அந்த கடன்களுக்கு இன்று வழங்குகிறதுக்கு வருகை தந்துள்ள நம்முடைய மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் எவ்வாறு முதல்வர் அவர்கள் இந்த மகளிர் சுயதொழிற்குழுக்களுக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுடைய வாழ்வுகளை ஒளியாற்ற வேண்டுகிறாரோ அந்த நிலையிலேயே இன்னும் அமைச்சர் அவர்களும் இன்று அவர்களுக்கு பல்வேறு திட்டங்களை வழங்க வருகை தந்துள்ளார்கள். எனவே இந்த நாமக்கல் மண்ணிற்கு இன்று மிகப்பெரிய ஒரு பொன்னான நாள், அவருடைய திருக்கரங்களால் இன்று பல்வேறு நலத்திட்டங்கள் இன்று நாம் பயனடைகின்றோம். அந்த வகையிலே இன்று அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய நாமக்கல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அண்ணன் அவர்கள் தேர்தல் நேரத்தில் வந்தபோது பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை அன்று அளித்தார்கள். கிட்டத்தட்ட ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 18 மாத காலத்தில் சுமார் நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் சுமார் 100 கோடி ரூபாய் அளவிலே பல்வேறு நலத்திட்டங்களை தேர்தல் வாக்குறுதிகளை தெரிவித்தது மட்டுமல்ல சொல்லாதையும் செய்து நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நாமக்கல் மாவட்டத்திற்கு வாரி வழங்கிய வள்ளலாக இருந்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் அதுக்கு உறுதுணையாக இருந்த அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சட்டமன்றத்துக்கு உட்பட்ட விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான மோகனூர் நெருவுல் இந்த கதவணை திட்டத்தினை மாண்புமிகு அண்ணன் அவர்கள் உடனடியாக நிறைவேற்றுவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் என்னிடம் கோரிக்கையாக வைத்து, அதேபோல் நாமக்கல் நகருக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் அறிவித்த அந்த பாதாள சாக்கடை திட்டத்தினையும் இன்று விரைவுபடுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறைக்கு நன்றி ஐயா. மதிப்பிற்குரிய நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை முன்னிலையுரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்னை பெற்றெடுத்த தாய்